ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் அண்ட் அந்த இதில் என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்குது, என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி, கொய்யா செடிங்க, அல்லிப்பூ, அரளிப்பூ, அந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட நாங்கள் வந்து வீட்டில் வந்து போட்டிருக்கிறோம். இடம் இருக்கிறதுனால அந்த இடம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பாருங்கள், பனானா ட்ரீ இருக்குது, வாழை மரம், பப்பாளி மரம், இதெல்லாமே கிணத்து பக்கத்தில் வந்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிணத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூசணிக்காய் கொடிங்க, சுரைக்காய், அந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் இருப்பாங்களா, க்ரீப்பர்ஸ், கிளைம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே அங்கே அந்த சரௌண்டிங்கில் கீழே வந்து படர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி செடி, லெமன், மாதுளஞ்செடி, மாதுளை மரம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே வந்து அடர்த்தி ஆகிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நம்ம இப்போ கார்டன் வைக்கிறது பெருசில், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்க, இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் இப்போ தான் போட்டிருக்குறோம். இது நான் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ சின்ன இடத்துல தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த கத்திரிக்காய் செடியை வந்து நட்டு வச்சுருக்குறோம். இது எவ்வளோ பெருசாகுது, எவ்வளோ காய் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே நாங்கள் வீட்டுக்கு தேவையானப்போ நாங்கள் வந்து அதை கத்திரிக்காயை எடுத்து அதை எடுத்து நாங்கள் வேணுங்கப்போ சமைச்சிக்கிற மாதிரி ரொம்பவே பெருசாகவும் ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள ஆர்கானிக்கான எந்த வித ஒரு ஃபெர்டிலைசர்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணாத கத்திரிக்காய் வந்து நாங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிங்க. செம்பருத்தி செடியிலையும் பார்த்திங்கன்னா கலர் அந்த ஒவ்வொரு பூலையுமே பார்த்திங்கன்னா வெரைட்டி நிறையா இருக்குது. அடர்த்தி இருக்குது, அடுக்கு செம்பருத்தி இருக்கும், இல்லை ஒத்தர அடுக்கு இருக்கும், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து வெரைட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த மரங்கள், இந்த மாதுளை மரம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே பார்த்திங்கன்னா அடர்த்தி ஆகிடுச்சு, ரொம்ப இதுவாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பொதார மாதிரி இருக்குது பார்க்கவே. அதனால் உள்ளே ரொம்ப நான் இன்டீரியராக போகலை, ஏன்னா நம்ம பூச்சி வந்து எப்போவுமே அதில் இருக்கும். பூச்சி மீன்ஸு நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பூச்சிகள் வந்து அப்பப்போ வந்து வரும் அந்த பக்கம். அதனால் வந்து நான் அவ்வளோவா வந்து உள்ளே போகலை, ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும். க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பூச்சிகள்லாம் வந்து வராது, அதை வந்து நம்ம தெரியும். அது போனால் கூட தெரியும். இப்போ வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால அது உள்ளே வந்து இருந்தாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாதுளை மரம், அதோட பூலாம் பாருங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கார்டன் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மரம் வந்து வைங்க, இல்லை செடியாவது வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா காய்கறி தோட்டமோ இது மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து யூஸாக இருக்கும். அந்த அந்த இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி வந்து நிறையா பிளேசஸ் பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் நெல்லி மரமும் இருக்குது எங்கள் வீட்டில், நெல்லி மரம், முருங்கை மரம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா முருங்கை மரம் வந்துட்டு அதில் இருக்க எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வாழை மரத்தில் நமக்கு எப்படி எல்லாமே யூஸ் பண்ணுவோம், பூ, காய், பழம் இது மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் முருங்கை மரத்து இலை அந்த காய், இந்த முருங்கை காயும் யூஸ் பண்ணலாம். அதனால எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு முருங்கை மரம் வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு, வீட்டு முன்னாடி வைக்க வேண்டாம் அப்படிம்பாங்க, அதனால் பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா அப்புறம் கற்பூரவல்லி, பாவைக்காய், கொடிங்க, லெமன், வெத்தலை செடி, கொய்யா செடி, சீத்தா மரம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெத்தலைவள்ளி கிழங்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், நம்ம வீட்டில் இருக்கும் வெத்தலைவள்ளி கிழங்கும் இதில் இருக்குது. இப்போ தான் அந்த கொடியை வந்து மேலே ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி தரையோடையே ஒரு ரோப்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சீத்தா மரம், சீத்தா மரமும் ஒரு முளைக்குது. அதெல்லாம் தனியாக தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு முடியல, நான் வந்து ரோடு வேலை வந்து இருக்குது. இந்த மரம் பாருங்கள், இந்த மரம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பூ இருக்கும்ல, காக்கட்டாம் பூ மாதிரி சொல்லுவாங்க அந்த பூ இருக்கும். அப்புறம் சேப்பக்கிழங்கு இருக்குது, அடுத்து வாழை மரம், அந்த ரெண்டு பூ இருக்கும். ஒன்று வந்து அடர்த்தியாக பூக்கிறது வெள்ளைப்பூலே, ஒன்று வந்து மெலிசாக இருக்கும் அந்த பூ இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. இதுலேயும் தேங்காய் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும், நம்ம வேணுங்கப்போ இளநி எடுத்துக்கலாம். தேங்காயும் நாங்கள் வந்து விழுமுன்னா ஆளை வச்சு நாங்கள் எடுத்து அதை உரித்து வச்சுக்கிடுவோம். இந்த வீட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து எங்களுக்கு அங்கேருந்து கிடச்சிரும். தேங்காய், தென்னை மரம், அது பலா மரம், கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், முருங்கை மரம்,
இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கருவேப்பில் மரம் கூட இருந்துச்சு, இப்போ தான் வந்து அதை நாங்கள் வெட்டிட்டோம். இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வந்து சென்டிமெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, அது இந்த மரம் வச்சா எனக்கு சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுங்க. சென்டிமெண்ட் பார்த்தா சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தா நான் எல்லாத்துக்குமே தொட்டதுக்கெலாம் பார்க்கணும், பார்க்கல அப்படின்னா எதுக்குமே பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இது வச்சா நல்லது, அது பலாமரம் வைக்கக்கூடாது, கருவேப்பில் மரம் வைக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்கு பிரண்டெல்லாம் இருக்குல்ல, பிரண்டெல்லாம் வந்து வீட்டை இப்படி மாற்றி போடும், வித்தில் இந்த கொடி இந்த கசப்புலாம் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்குது. அது மேபி வந்து ஒவ்வொருத்தங்களோட பிலீவ், நம்ம நம்பினா அது ஓகே, நமக்கு வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நம்பலை அப்படின்னா அதை விட்டுடலாம். நீங்கள் சயின்டிஃபிக்காக கூட நீங்கள் வந்து அதை திங்க் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி பார்த்திங்களா எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. கத்திரிக்காய் செடி பக்கத்தில் இருக்க பாருங்கள், இது வந்து ரொம்பவே சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அதில் காய் வந்து வருது, இப்போ தான் பூ பூத்து காய் காய்க்குது. அது என்ன செடின்னு நேம்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்குது. அது என்ன செடினு உங்களுக்கு தெரிஞ்சுனா பாருங்கள், இந்த லீவ் காட்டுறேன் பாருங்கள், இதில் தான் ஒரு காய் வருது, அது வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோ. இந்த கார்டன் டூர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை உங்களோட கருத்துக்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து ஃபீட்பேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.